சட்டத்தின் மூலம் ஹிந்தி பேசாத மக்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. நாடாளுமன்றத்தில் பேசிய கண்ணியமிகு காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள், மொழி என்பது ஒருவன் வாழ்க்கை முழுக்க பிரதிபலிப்பது, உணர்ச்சி பூர்வமானது. ஒரு மொழியை மட்டும் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டால் அந்த மொழியை பேசுபவர்கள் ஆட்சியாளர்களாகவும் அம்மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் ஆளப்படுபவர்களாகவும் ஆகின்றனர். ஒரு மொழி ஆட்சி மொழியாவது முக்கியமா அல்லது இந்திய ஒற்றுமை முக்கியமா என ஹிந்தி ஆட்சி மொழி பிரச்சனையின் அடிநாதத்தை ஹிந்தி வெறியர்களுக்கு ஆழமாக பதிய வைத்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணா அவர்களின் பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்தது. பெரும்பான்மை மக்கள் பேசும் ஹிந்தியைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என ஹிந்தி வெறியர்கள் குரல் எழுப்பிய போது, அப்படியென்றால் எண்ணிக்கையில் அதிகம் உள்ள காக்கைகளைத்தானே இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும் என பதில் கேள்வி எழுப்பினார் அண்ணா. ஆனால் எதையும் நேரு அவர்கள் கேட்கவில்லை. திமுகவிலிருந்து அப்போது பிரிந்திருந்த இவி கே சம்பத் அவர்களின் தமிழ் தேசிய கட்சி போராட்டம் அறிவித்தது. அண்ணா தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்தார். இங்கு 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய இருவரின் நிலைப்பாடு மிக முக்கியமானது. ஒருவர் தமிழ் அரசு கழகத்தின் தலைவர் மாப்போசி. தமிழை ஆங்கிலம் அழித்து கொண்டிருக்கிறது. ஒன்றியத்தில் ஆங்கிலம் விடப்பட்டால் ஆங்கில ஆதிக்கம் முடியும். எனவே ஆங்கிலம் ஒழிக்கப்பட்டு ஹிந்தி வருவதை ஏற்க வேண்டும் என கூறினார். ஆனால் அவர் கணிக்க தவறியது, இன்று ஆங்கிலம் இருக்கும் இடத்தை நாளை ஹிந்தி எடுத்துக்கொள்ளும், தமிழ் அப்போதும் பாதிக்கப்படும் என்பது. மற்றொருவர் திராவிடர் கழக தலைவர் பெரியார். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பார்ப்பனர்கள் செய்யும் சதி என்றார். மேலும் அண்ணா இதன் மூலம் செல்வாக்கு பெற்றுவிடக்கூடாது என்பதும் அவர் நோக்கமாக இருந்தது. இந்த நிலையில் காமராசர் முதல்வர் பதவியிலிருந்து விலகி பக்தவச்சலம் முதல்வர் பொறுப்புக்கு வந்தார். அக்டோபர் 6, 1963 மாணவர்களால் நடத்தப்பட்ட ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு திருச்சியில் நடந்தது. மாணவர்கள் நா காமராசன், க காளிமுத்து, பே சீனிவாசன் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மாநாட்டில் ராஜாஜி, அண்ணா, காயிதே மில்லத் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆம், 1938 பள்ளிகளில் ஹிந்தியை திணித்த ராஜாஜி தற்போது ஹிந்தி ஒற்றையாட்சி மொழியாக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தார். அக்டோபர் 13, 1963 ஹிந்தி ஆட்சி மொழியை கட்டாயமாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவின் நகலை எரித்ததற்காக அண்ணா கைது செய்யப்பட்டு 6 மாதம் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார். 1964 மே 27 பாரத பிரதமர் நேரு மறைந்தார். அவரது மறைவிற்கு பின் தீவிர ஹிந்தி ஆதரவாளரான லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் பிரதமரானார். அவர் ஹிந்தி ஆட்சி மொழி திட்டத்தில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். நாளுக்கு நாள் மக்கள் மற்றும் மாணவர் ஆதரவு அதிகரித்து வரும் தமிழக ஹிந்தி போராட்டம் அப்போது அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருந்த காமராசருக்கு தலைவலியை உண்டாக்கியது. இப்போது நாட்டின் முக்கிய பிரச்சனை சோத்து பிரச்சனையே தவிர மொழி பிரச்சனை அல்ல என்றார் காமராசர். அவ்வாறெனின் சோத்து பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் ஏன் ஹிந்தியை திணிக்கிறார் சாஸ்திரி என்று குரல்கள் தமிழகத்தில் இருந்து எழுந்தன. பேரணிகள், மறியல், கருப்பு கொடி காட்டுவது என தமிழகம் முழுக்க தொடர் போராட்டங்கள் நடந்தன. திருச்சி மாவட்டம் கீழப்பழுவூரைச் சேர்ந்தவர் சின்னசாமி அவர்கள். தனது சொந்த வேலை காரணமாக ரயிலில் சென்னை வந்து கொண்டிருந்த சின்னசாமி அவர்கள் அதே ரயிலில் முதல்வர் பக்தவச்சலமும் வருவதை அறிந்தார். சென்னை எழும்பூரை ரயில் அடைந்ததும் பக்தவச்சலத்திடம் பேச சின்னசாமி முயன்றார். ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தி தமிழை காப்பாற்ற ஏதேனும் செய்யக்கூடாதா என முதல்வரிடம் கேள்வி எழுப்பிய சின்னசாமியிடம் எதுவும் சொல்லாமல் எரிச்சலுடன் சென்று விட்டார் பக்தவச்சலம். ஹிந்தி திணிப்பை தடுக்க தன்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று எண்ணிய சின்னசாமி, தமிழே நீ வாழ வேண்டும் என்பதற்காக நான் துடியாக துடித்து சாகப்போகிறேன். இதை பார்த்த பிறகாவது ஏன் இந்தி, எதற்காக ஹிந்தி என மக்கள் கேள்வி கேட்கட்டும் என தன நண்பருக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு 25 ஜனவரி 1964 திருச்சி ரயில் நிலையத்தில் காலை 11 மணிக்கு
ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என கோஷம் எழுப்பியபடியே பெட்ரோல் ஊற்றி தன்னை பற்ற வைத்து கொண்டார். பற்ற வைத்த நெருப்பு ஓங்கி வளர்ந்தது. அவர் குரல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது. ஹிந்திக்காக மேலும் ஒரு உயிரை காவு கொடுத்தது தமிழகம். சின்னசாமியின் மரணம் தமிழகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஹிந்தி ஆட்சி மொழியாகும் நாள் நெருங்க நெருங்க போராட்டங்களும் தீவிரமடைந்தது. ஜனவரி 17 1965 ஆண்டு திருச்சியில் நீதி கட்சி தலைவர் பி டி ராஜன் தலைமையில் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு கூட்டப்பட்டது. இந்த மாநாட்டில் முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதம், ராஜாஜி, கருமுத்து தியாகராஜர், ஜி டி நாயுடு ஆகியோர் கலந்து கொண்டனர். ராஜாஜி பேசுகையில் அரசியலமைப்பு சட்டம் 17 தூக்கி கடலில் போடுங்கள் என்று பேசினார். அம்மாநாட்டில் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுக்க முடிவு செய்யப்பட்டது. தமிழகம் முழுக்க மறியல் பேரணிகள் ஹிந்தி தெரிப்புக்கு எதிராக நடந்தன. ஹிந்தி ஆட்சி மொழியாகும் 1965 ஜனவரி 26 துக்க நாளாக கடைபிடிப்பதாக அண்ணா அறிவித்தார். ஜனவரி 25 அன்று வகுப்புகளை புறக்கணிப்பதாக மாணவர்கள் அறிவித்தனர். குடியரசு தினத்தை துக்க நாளாக திமுக கடைபிடிப்பதை ஏற்க முடியாது. கருப்பு கொடி காட்டவும் கட்டவும் அனுமதி கிடையாது. திமுகவினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் அவர்களை தாக்கினாலும் பாதுகாப்பு தரப்படாது என பக்தவச்சலம் செருக்குடன் கூறிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் சின்னசாமி அவர்கள் முதலாம் ஆண்டு நினைவு தினமான 25 அன்றே போராட்டத்தை துவங்குவது என மாணவர்கள் முடிவு செய்திருந்தனர். பக்தவச்சலம் உள்ளிட்ட சில தலைவர்கள் ஹிந்தியை எதிர்ப்பது திமுக என்ற ஒரு கட்சி மட்டும்தான் என்ற தவறான கணிப்பை கொண்டிருந்தனர். உண்மையில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் போராட்டமாக எழுந்து கொண்டிருந்தது. அதை அவர்கள் கணிக்கவில்லை.